அன்பானவர்களே, மீண்டும் இந்த நாளில் விசேஷமாக 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒருவரை ஒரு சந்திக்கிறோம். இது தேவ கிருபை. ஆமாம், இனி மட்டும் காத்த கர்த்தர் இனிமேல் உங்களை காத்து வழி நடத்துவார். உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நிறைவேற்றலையே அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, ஆமேன், அதினதின் காலத்தில் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, உங்கள் ஜபத்தையும் விட்டுறக்கூடாது. பைபிள் ரீடிங் அவசியம் தேவை. கர்த்தரோடு கூட வாழ உங்களை அர்ப்பணிச்சிருங்க. அதுக்காகத்தான் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியை ஜபத்தோடு தீர்க்க தரிசன பார்வையோடு உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்று வாசித்த வசனம் நினைவு இருக்கா? அதில் இன்னொரு சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். ஏசாயா 4:3 சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, நியாயத்தின் ஆவி, நியாயத்தின் ஆவி. ஐயா, நியாயம், அதுக்கு எதிர்ப்பது என்ன? அநியாயம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நியாயமாக நடக்கலை. உண்மையாக ஒரு மனிதன் ஒரு அலுவலகத்தில் வேற பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும் போது அங்கே சாத்தான் பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். இன்றைக்கு வழக்கு மன்றத்தில் நிறைய வழக்குகள் நிலுவையில் கிடக்கிறது. வரவேண்டிய சொத்துக்கள் வரவில்லை, வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரவில்லை, கைக்கு வரவேண்டிய பணம் வரவில்லை. அநியாயமான சாட்சிகளை எழுப்பி சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் உங்கள் விஷயத்தில் நியாயம் செய்வதற்கு ஒருவேளை டைம் எடுத்துக்கொள்வார். ஆமேன். பைபிளில் லூக்கா 18 அழகாய் ஆண்டவர் சொன்னார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இது ஆவியானவருடைய காலம். நிச்சயமாய் அவர் நியாயத்தின் ஆவியானவர். ஆமென். உங்கள் பக்கமே கர்த்தர் நிற்கிறார். தைரியமா இருங்க. எனக்கென்று யாரும் இல்லை, பரிந்து பேச யாரும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்னே ஒன்று செய்யுங்க, நடு இரவில் எழும்பி கையை உயர்த்தி, அப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தில் போட்ட வார்த்தை. சரியா, அப்படியே நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் போட்டதை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன். உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்திட்டீங்க. அநியாயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆண்டவரே தேவையற்ற ஆண்டவரே வழக்குகளில் இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் டிசால்வ் ஆகட்டும், எல்லாம் ஆண்டவரே டிஸ்மிஸ் ஆகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும். ஆச்சரியமான தகவல் உம்முடைய பிள்ளைகள் கேட்க போகிறாங்க, ஆச்சரியமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் கண்களால் பார்க்க போகிறாங்க, காதுகளால் கேட்க போகிறாங்க. அது உம்முடைய பிள்ளைகளுக்கு கண்களுக்கு அது ஒரு பூரிப்பாக இருக்க போகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஒவ்வொரு குடும்பங்களை இப்பொழுது பலப்படுத்துகிறேன். நியாயத்தின் ஆவியானவர் உடைய பிள்ளைகள் பட்சத்தில் நின்று நியாய விசாரிக்க போறீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கே தேங்க் பண்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. உங்க பாரத்தெல்லாம் ஆண்டவர் பாதத்துல வச்சிட்டீங்க. கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்க. உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் அருளி செய்வார். மறந்துடாம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க தானே? அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கு அனுபவித்த இந்த செய்தியின் ஆசீர்வாதத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.
அதை வாசிக்கிற மற்றவங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. Thank you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.